எல்லாரும் குடும்பத்தோட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இது செய்யணும் அது செய்யணும் விதவிதமாக யோசிச்சு அப்படியே டிசைன் வேணா செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் தனியாக இருக்கிற நமக்கு என்ன பண்ண முடியும், என்னடா சாப்பிட்றதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடையில் போய் சாப்பிட்லாம், அது ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் கடையில் போய் சாப்பிட்றத காட்டிலும் நாமளே நமக்கு தேவையானதை கொஞ்சம் 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 சின்ன சின்னதாக ப்ரிப்பேர் பண்ணி பழகிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு புளிக்குழம்புக்கு போகிறோம். எப்படின்னு சொல்லட்டுமா, நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டில் இல்லை, அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டேன். என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டேன். பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதில் ஒன்று போட்டேன். 4 கத்திரிக்காய் இருந்துச்சு, 4 கத்திரிக்காய், 1-2 தக்காளி இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் பூண்டு போடலாம், நிறைய அது ஃப்ளேவர் ஆட் பண்ணணும்னா வெள்ளைப்பூண்டு சேர்க்கலாம், வரமிளகா சேர்க்கலாம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லா ஐட்டமும் சேர்க்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா, இந்த கண்டிஷன் தான் சில்லி மிளகா பொடி. இது வந்து எப்படின்னா நம்மளோட குழம்புக்கு கலர் கொடுக்க போகிற இன்க்ரீடியன்ட். இதில் அவ்வளோவா காரம் இருக்காது, வர மிளகா பொடி இல்லை, காஷ்மீரி சில்லி மிளகா பொடி. அதனால் இது நான் ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டேன். சில்லி மசாலா பொடி இருக்குல்ல, அதுதான் என்கிட்ட இருக்குது. வீட்டில் நீங்கள் இறக்கீங்கன்னா அது, இது வந்து குட்டி ஸ்பூனா, இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் கிட்டக்க போடுறேன். இதுக்கு உங்களுக்கு நிறைய காரம் வேணும் நிறைய போட்டுக்கோங்க, இதுவே நிறைய வராது, இது ஓகேவாக இருக்கும். நம்ம கொண்டக்கடலை எல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இது சால்ட்டு, இது வந்து குழம்பு ஃபுல்லாத்துக்கும் நான் போடுற சால்ட்டு. உங்களுக்கு கூட வேணுமா கூட போட்டுக்கோங்க, குறைய வேணுமா குறைய போட்டுக்காங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு தடவை இப்படி எண்ணெயில் லைட்டாக வதக்கிடுங்க. நல்லாதான் இருக்குல்ல நம்ம குழம்பு, அதுக்கு காரணம் இந்த காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி. இப்போ வந்து இது கருகிடக்கூடாது, அதனால இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, பாயில் பண்ணி வச்சிருக்கிற கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். வந்து குடம்புளியும் நம்மளோட நார்மல் புளியும் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா குடம்புளியில் நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், கேள்விப்பட்டோம்னால இதையும் நான் ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ இந்த குழம்புலையே நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். புளியை இது கூட ஊற்றிடலாம், தேவையான அளவு தண்ணி ஊட்டிக்கலாம். புளி கலவா இந்த மல்லித்தூள், ஆனால் மல்லித்தூள் முன்னாடியே போட்டிருக்கலாம், நான் மறந்துட்டேன். நம்ம வீட்டில் வந்து சமைக்கிற என்னோட சமையலை வந்து அப்படியே உங்களுக்கு எடுத்துட்டேன். நான் தாளிக்கும் போது பூண்டு போட மறந்துட்டேன். இது இந்த கொதிக்கிற வரைக்கும் நான் இந்த பூண்டு தான் உரிச்சிட்டு இருந்தேன். இதையும் உள்ளன ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறம் நான் எப்பயுமே மூடி போட்டு மூடுறது வழக்கம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த குழம்போட கொதிநிலை வந்து கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டோன்னா சிம்மில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அது சிம்மில் வெந்ததுனாவே அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வீணாகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சமையல் பண்ணி சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். வெளியில் வந்து டேஸ்டாக தான் இருக்கும், ஆனால் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம வயசானாலும் அழகாக இளமையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளே சமையல் பண்ணி நமக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உணவை பற்றின புரிதலோடு சாப்பிட்ணும். இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கோம் திங்க் பண்ணி பாருங்கள். வெந்தயம் போட்டிருக்கோம், இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்து. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். தக்காளி, பச்சை மிளகா, சுண்டலில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் குடம்புளி போட்டிருக்கோம், அப்புறம் மல்லித்தூள் போட்டிருக்கோம். இது எல்லாமே ஒரு ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய திங் பூண்டு போட்டிருக்கோம். அப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு குழம்பா நமக்கு ரெடி ஆகிடும். பக்கத்தில் வந்து என்ன இருக்குன்னா வெண்டைக்காய் இருக்கு. வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் சாதம் இருக்குது, சாதம், வெண்டைக்காய், புளிக்குழம்பு, ரெடி. அவ்வளோதான், சிம்பிளாக சாப்பிட வேண்டியதுதான். இப்போ அந்த சாதம் மிச்சமாச்சுன்னா நாளைக்கு பழைய சோறு சாப்பிட்லாம். இந்த குழம்பு மிச்சமாச்சுன்னா மறுபடியும் ரீஹீட் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு நாள் வரைக்கும். ஏன்னா இதில் வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணல. இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவராக வேணும்னா சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அதை அரைச்சிட்டு தேங்காய் கொஞ்சமாக 1-2 சில் வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி மூடி வச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு விட்டு இறக்குனீங்கன்னா வேறு லெவல் குழம்பு கிடைக்கும். அது சின்ன வெங்காயம் அரைக்கும் போது நீங்கள் அதுக்குள்ளே வந்து சீரகம், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் வதக்கி அரைச்சி பாருங்கள். என்னோடய ரெசிபி எப்பயுமே தப்பாகாது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
சாச்சா, அக்கே என் குழம்புல இருந்து ஒரு சூப்பரான வாசனை வந்துச்சா, அதை வந்து பார்க்கலான்னு வந்தேன். நம்ம குழம்பு நல்லா இருக்கா? 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட வேண்டியதுதான், அதுக்குள்ள கொஞ்சம் ஒர்க் பண்ணிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். டாட்டா, பை பை.